போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வேந்தன் ஐஏஎஸ் அகாடமியின் காலை வணக்கம். இப்போ நம்ம குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு இப்போ வந்து கால்பட் பண்ணியிருக்காங்க. அது 23/2/2022 வரை நமக்கு குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ண போயிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் எப்படி போஸ்டிங்ஸ் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த போஸ்டிங்ஸை இந்த வீடியோ மூலமாக வந்து எப்படி போஸ்டிங்ஸு அதுக்கு அலாட்மெண்ட்டு நீங்கள் எப்படி அதை தயாராகணும் அதை நீங்கள் முதல்ல வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த போஸ்டிங்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5527 போஸ்டிங், மொத்தம் 5527 போஸ்டிங் நமக்கு வந்து இப்போ கால்பட் பண்ணியிருக்காங்க. 5527 போஸ்டிங். இதில் 116 போஸ்டிங் வந்து என்னென்னா இன்டர்வியூ போஸ்டிங், அடுத்து நான்கு வந்து பார்த்திங்கன்னா 5413 போஸ்டிங். அப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க, 5413 போஸ்டிங், அது வந்து ஒரு 116 போஸ்டிங் வந்து நமக்கு. அப்போ மொத்தம் 5529 போஸ்டிங் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி என்னென்ன மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பே ஆஃப் ஸ்கேலில் வந்து நமக்கு வந்து 6 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 6 டைப்ஸ் பே ஆஃப் ஸ்கேல். அப்போ ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 36900 நல்லா பாருங்கள், 36900. ரெண்டாவது வந்து 36400. மூணாவது வந்து 35900. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா 35600. அஞ்சாவது 20600. ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா 20000. அப்போ 6 டிவிஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க பேயா ஸ்கேல் வந்து. இதில் நமக்கு என்னென்னா, இது வந்து பேசிக் பே. இதில் 31% வந்து நமக்கு வந்து என்னென்னா டிஏ ப்ளஸ் வந்து ஹச்ஆர்ஏ பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 36900, 36400, 35900, 35600 இந்த பதவிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோராயமாக 45000 50000 உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா 45000 கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த 20600 மற்றும் 20000 நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 28-30000 கிடைக்கும் நமக்கு. அது ஒவ்வொரு ஊர் ஹச்ஆர்ஏவுடைய இதை பொறுத்தது நமக்கு வந்து ஒவ்வொரு ஊருக்கு வந்து மாறும். ஆனால் டிஏ வந்து நமக்கு இதில் வந்து ப்ளஸ் 31%. இது வந்து பேசிக் பே, இது வந்து 100% வந்து நமக்கு பேசிக் பே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த போஸ்டிங் என்னென்ன வருது, அப்போ நமக்கு ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இன்டர்வியூ போஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். அப்போ அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 116 பணியிடங்கள் இது பண்ணியிருக்காங்க. அதாவது போன முந்தைய தேர்வுகளெல்லாம் இன்டர்வியூ நான்ட்ரியூ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, 2A தனித்தனியாக வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ முன்னாடி வந்து 2க்கு மட்டும்தான் என்ன இருந்துச்சுன்னா 3 டைப் ஆஃப் அது என்ன இருக்குது, நமக்கு 3 ஸ்டேஜஸ் இருந்துச்சு. ஒன்று பிலிம்ஸு, இன்னொன்று வந்து மெயின்ஸு, அப்புறம் வந்து இன்டர்வியூ. 2A வந்து டைரெக்டாக வந்து ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான், ஒன்லி பிலிம்ஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 2க்கு வந்து 3 ஸ்டேஜ். என்னென்ன ஸ்டேஜ்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. 2A வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜ் தான், அதாவது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. அப்போ முன்னாடிலாம் 1200 போஸ்டிங் இன்டர்வியூவில் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைச்சு வெறும் 116 பணியிடங்கள் தான் அது பண்ணியிருக்காங்க. அப்போ இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இன்டர்வியூ கொண்டு போயிட்டாங்க. போன தடவை இருந்தக்கூடிய முனிசிபல் கமிஷனர், ரெவன்யூ அசிஸ்டன்ட், இது பூரா வந்து இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்ததை இப்போ என்ன கொண்டு போயிட்டாங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ 116 பணியிடங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு இதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் முதல்ல நமக்கு குவாலிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். நான் என்ன சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட், அதாவது ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம், உங்களுடைய சம்பள விகிதம் வந்து பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசும் போட்டிருக்காங்க. மற்ற நீங்கள் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்குலாம் 21 வயசு மினிமம் ஏஜ், இதில் வந்து 18 வயசு. பட் இந்த ப்ரொபோஷன் ஆஃபீஸர் அடுத்து சில பதவிகளுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா 20-22 இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அப்போ மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18,
மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஏஜ் லிமிட் நம்ம கேட்கக்கூடியது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து நமக்கு அதான் சொன்னேன், நிறைய பேர் வந்து பேப்பரை பார்த்துட்டு கேட்டாங்க சார் 38 வயசு தானா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை 38 வயசில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 வயசு வரை வந்து நமக்கு எழுதலாம். இப்போ 58 வயசாக குறைக்கிறாங்கன்னா 58 வரை நமக்கு வந்து எழுதலாம். எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எப்படினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் கூட நீங்கள் வந்து வேலை ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 57 வயசில் எழுதி 58 வயசு வரை நமக்கு ஒரு வருஷம் கூட வேலை ஆகலாம். இப்போ ஏஜ் லிமிட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். அப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சில போஸ்ட்டுகளுக்கு வந்து என்னென்னா சில போஸ்ட்டுகளுக்கு ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ படிச்சிருக்காங்க. அப்போ பிஇ படித்தவங்க எல்லாத்துக்கும் போக முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி அப்படின்னு இருந்தால் அதில் வந்து யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருப்பான்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. நல்லா பாருங்கள், எனி பேச்சுலர் டிகிரி. அதுக்கடுத்து அதாவது டிகிரி இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்து பிஓஎல் இன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து யார் இது பண்ண முடியாது அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு லா ஸ்டூடெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நமக்கு அந்த போஸ்டிங்கை வந்து எடுக்க முடியாது. சில போஸ்டிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரிப்பரேட்ரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஈக்குவல் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து என்னென்னா இப்போ சப்ரிக் சார் இருக்குது, சப்ரிக் சார்ட்ட ரெண்டு மாணவர் வந்து ஈக்குவல் மார்க் எடுத்திருக்காரு. அப்போ அது வந்து இப்போ நமக்கு எந்த போஸ்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்டிங்கில் இருக்குது கிரேட் டூவில். அப்போ அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒருத்தர் ரெண்டு மார்க் எடுக்கிறார் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் பிஎல் முடிச்சிருந்தாருன்னா அவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இன்னொருத்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஈக்குவல் மார்க் எடுக்கும்போது அந்த சில பதவிகளுக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டைப்ரைட்டிங் இந்த ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங். டைப்ரைட்டிங் வந்து என்ன ஆகுதுன்னா டைப்ரைட்டிங் வந்து குரூப் 4 தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் வந்து மஸ்ட், அதாவது டிகிரி வித் டைப்ரைட்டிங், டிகிரி வித் டைப்ரைட்டிங் மஸ்ட்னு சொல்லிட்டு சில தேர்வு சில இப்போ இதுக்கு நமக்கு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்ரைட்டிங் மஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நமக்கு 116 போஸ்டிங் இன்டர்வியூ போஸ்டிங், அதில் 116 போஸ்டிங்கில் அதாவது யார் பிஇ படித்தவங்க எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து நமக்கு சில போஸ்டிங்க்கு வந்து நமக்கு வந்து சேர முடியாது, அப்புறம் இதில் எந்த போஸ்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த போஸ்டிங் போகலாம். இப்போ சப்ரிசார் அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அவன் போகலாம். மொத்தம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 88 போஸ்டிங், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 88 போஸ்டிங் வந்து பாருங்கள் இதில் இன்டர்வியூ போஸ்டிங்கில், இன்டர்வியூ போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 59 போஸ்டிங்ஸ் வந்து 116 போஸ்டிங்கில் 59 போஸ்டிங் வந்து யாருக்குன்னா டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த டைப்ரைட்டிங் முடித்தது 6வது அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 இந்த 3 தேர்வுலையுமே டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிஇ முடிச்சிட்டோ அல்லது வந்து டிகிரி முடிச்சிட்டோ டைப்ரைட்டிங் முடித்தவங்க நிறையா வந்து என்ன இருக்குன்னா 50% எதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூ போஸ்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து 36,900 அதாவது அதனுடைய பேசிக் ஸ்கேல் வந்து. அப்போ அது நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே சம்பளம் உங்களுடைய சம்பளம் வந்து நியர்லி வந்து என்ன இருக்குன்னா 50,000 வந்துடும். நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெவன்யூ ஸ்டேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 20,600 தான், அவங்களுடைய பே வந்து நமக்கு நியர்லி வந்து 30,000 தான் இருக்கும். அப்போ அந்த 30,000-50,000 நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இதை நீங்கள் வந்து இது பண்ணோம்னா இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து போகணும். அப்போ நான் சொல்லிட்டேன் அந்த ஸ்கேல் வந்து 18, 16, 13 and 12 அந்த 4 ஸ்கேல் இருக்குல்ல, அப்போ அந்த 4 ஸ்கேலில் தான் நீங்கள் 4 ஸ்கேலில் ஏதாவது ஒரு போஸ்டிங் போனால் தான் உங்களுடைய சம்பளம் வந்து முதல் முறையில் நீங்கள் வந்து 45,000 மேலே வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த 4 ஸ்கேல்லையும் வந்து நம்ம போகணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ஸ்கேல் 10வது ஸ்கேல் போனீங்கன்னா உங்களுடைய சம்பளம் வந்து 28,000 மேலே தான் இருக்க முடிய எதுக்கு போக முடியாது, நமக்கு 45,000 மேலே போக முடியாது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் இந்த ஸ்கேலுடைய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் வருது வந்து இந்த இது என்ன சொல்லிக்கா ரெண்டுமே இன்டர்வியூ போஸ்ட் தான், ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் 2 தான். ஆனால் ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஸ்டேண்டுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் இன்டர்வியூ போஸ்டிங்கில் போகிறவங்களுக்கும் நியர்லி வந்து நமக்கு 20,000 டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு 20,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்னென்னா இன்டர்வியூ போஸ்ட்டு போகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த 4 ஸ்கேலில் இருக்கக்கூடிய இதுகளெலாம் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது சொல்லிட்டா நமக்கு அந்த 4 ஸ்கேலு
அப்போ அந்த நாலு ஸ்கேலுக்கு நம்ம வந்து எவ்வளோ இந்த நாலு ஸ்கேலில் எத்தனை பொசிஷன் இருக்குது நான் சொல்லிட்டேன். முதல் ஸ்கேல் அதாவது முதல் 18th ஸ்கேலு நமக்கு வந்து 18th ஸ்கேலில் வந்து பே ஆஃப் ஸ்கேல் வந்து அப்போ 18th ஸ்கேலில் வந்து நமக்கு 36,900 நமக்கு 116 பொசிஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 59 பொசிஷன் வந்து டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு மட்டும்தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பாசம் தான். ஏன்னா எல்லா டைப்ரைட்டிங் இது நமக்கு இது முடித்தவங்க எல்லாருமே என்னன்னா குரூப் ஃபோர் தான் போவாங்க. இப்போ அப்படி கிடையாது, நமக்கு 59 போஸ்டிங் வந்து 116 59 போஸ்டிங் வந்து டைப்ரைட்டிங் போஸ்டிங். அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னென்னா நான் இன்டர்வியூவில் வந்து நமக்கு 88 போஸ்டிங் டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு இருக்குது. அப்போ இது வந்து இந்த போஸ்டிங்ஸ்லாம் நமக்கு என்னென்னா டைப்ரைட்டிங் முடித்தவங்க இந்த குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து உருவாகி கொடுக்கும் நமக்கு. அடுத்தபடியாக நமக்கு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிகாம் ஸ்டூடெண்ட். இப்போ பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன எக்ஸாமினேஷன்ஸ், அப்போ வந்து ஏஎஸ்ஓ இன் செக்ரட்டரியேட்டில் ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸில் வந்து யார் ஜாயின் பண்ணியும்னா ஒன்லி அவங்களுக்கு யாருக்கு மட்டும் ஜாயின் பண்ண முடியும்னா பிகாம் ஆர் பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கே படித்தவங்க மட்டும்தான் அங்கே வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும் இந்த பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் பிகாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இருக்கும் நமக்கு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் வந்து கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிகாம் ஆர் பிஏ எக்கனாமிக்ஸ் ஆர் வந்து பிபிஇ அந்த மாதிரி நமக்கு வந்து கார்பரேட் சர்வீஸ் இவங்க மட்டும்தான் சேர முடியும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னாவே நமக்கு இந்த பிகாம் மட்டும் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 984 போஸ்டிங். நல்லா பாருங்கள், பிகாமுக்கு மட்டும் பிகாமும் பிபிஏ பிஏ எக்கனாமிக்ஸ் இவங்க மட்டும் தான் போக முடியும். இந்த நமக்கு மொத்தம் பார்த்துருக்கக்கூடிய இந்த 5413 போஸ்டிங்கில் இவங்க மட்டும் எத்தனை போஸ்டிங் போக முடியும்னா 984 போஸ்டிங் இவங்க மட்டும்தான் போக முடியும். அப்போ அவங்க பிகாம் படித்தவங்களுக்கு இந்த குரூப் டூவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கிறங்க பிகாம் படித்தவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நான் சொன்னேன் இந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்கேல் சொன்னேன், இந்த 4 ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 116 போஸ்டிங் வந்து நமக்கு இன்டர்வியூ போஸ்டிங். மற்ற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ போஸ்டிங் அந்த நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் மொத்தம் 451 போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா 45,000 மேலே சம்பளம் வாங்க முடியும். அப்போ இவ்வளவு போஸ்டிங் இருந்தால் கூட நமக்கு இருக்கக்கூடிய 5629 போஸ்டிங்கில் நமக்கு இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா 451 போஸ்டிங்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 45,000 மேலே சம்பளம் வாங்கக்கூடியதாக இருக்குது. மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாமே எதில் இருக்குது நமக்கு 25,000 மேலே சம்பளம் வாங்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்னா போட்டி போடணும். எதில் போட்டி போடணும்னா ஃபஸ்ட்டு 451 இடங்களுக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து என்னென்னா நம்மளை தயார்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னென்னா இன்னொரு இது இருக்குது நமக்கு இதில். இப்போ ஒரு 40 போஸ்டிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர்ஸ், அதாவது ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து இருக்குது நமக்கு. இது வந்து 40 போஸ்டிங். இதுக்கு என்னென்னா எனி டிகிரி, அதாவது எனி டிகிரி ஆர் இந்த என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில பேர் டிகிரி முடிக்காமல் டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க. பாலிடெக்னிக்கில் போய் டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் ஆர் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த 40 போஸ்டிங் இருக்குது. இது வந்து குரூப் டூவில் இருக்கக்கூடியது. ஆனால் இது எல்லோரும் எழுதலாம், அதாவது அவங்க மட்டும்தான் எழுத முடியும்னா கிடையாது. அதாவது எனி டி அதாவது பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிகிரி இன் ஆர்ட்ஸு, டிகிரி இன் சயின்ஸு, அப்போ அந்த பிஓஎல் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா பிலிட் இன் பாரதியாரசு யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் வந்து என்னென்னா நமக்கு இதில் வந்து எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அந்த இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நீங்கள் இந்த 451 போஸ்டிங்க இந்த 451 போஸ்டிங் நமக்கு வந்து என்னென்னா எதுனா 45,000 மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங். அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல உங்களை வந்து தயார்படுத்திக்கிறீங்க. அடுத்து வந்து என்னென்னா நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸும் ஒவ்வொரு என்ன சொல்லியிருக்கேன்னா சில போஸ்டிங்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு பிஇ படித்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது நமக்கு. இப்போ நீங்கள் ரெவன்யூ அசிஸ்டன்ட்னா அதிகப்படியான போஸ்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு, அதுக்கடுத்து நமக்கு கோஆப்ரேட்டிவ் ஆடிட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டில் அசிஸ்டண்ட்டு. அப்போ அசிஸ்டன்ட் கேடர் அதாவது பார்த்தீங்கன்னா 20,600 தான் நமக்கு அதிகமான போஸ்டிங் இருக்குது நமக்கு. அப்போ அதுக்கப்புறம் யார் இப்போ எலிஜிபிள் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ பிஇ படித்தவங்களும் வந்து எலிஜிபிள் ஆகிட்டாங்க. இப்போ பிஇ படித்தவங்களே நாங்கள் நீங்கள் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம சொன்னோம்ல அந்த 116 59 போஸ்டிங் இருக்குல்ல அந்த 59 போஸ்டிங் கூட நீங்கள் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் டைப்ரைட்டிங் போஸ்ட்டுக்கு ஹையர் இருக்குன்னு நமக்கு. அப்போ அதில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோயின் என்ன நமக்கு லோயர் கிரேட், அதாவது ஸ்டெனோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த டைப்ரைட்டிங்க்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அந்த ஸ்டெனோவுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஈக்குவல் மார்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா நமக்கு ஈக்குவல் மார்க் இருக்கும்போது சம் போஸ்டிங்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்
நம்ம அங்கே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ ஸ்டெனோவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஏன்னா இது பிகாம் படித்தவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 984 போஸ்டிங் பிகாம் பி எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி டைப்ரைட்டிங் முடித்தவங்களுக்கு இன்டர்வியூவில் ஒரு 59 போஸ்டிங், நான்இன்டர்வியூவில் வந்து ஒரு 88 போஸ்டிங் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து நமக்கு மற்றவங்கள்லாம் வந்து என்னென்னா கேண்டு முடித்தவங்களுக்கு ஒரு கேண்டு முடித்த மட்டும் கிடையாது, அவங்க காமனாக இல்லாதவங்கன்னா பட் டிப்ளமோ கேண்டு முடித்தவங்களுக்கு ஒரு 40 போஸ்டிங் இருக்குது. அடுத்து வந்து இப்போ நான் வந்து பேஅப் ஸ்கேல் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். என்னென்ன இது பார்த்தோம்னா என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்கும், அதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அதில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து நமக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷனை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த போஸ்டிங்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ்டருமே இருக்குது. என்ன ரோஸ்டர் இருக்குது, அதாவது நம்ம 69% இடஒதுக்கீடு இருக்குது, 31% ஓசி இருக்குது நமக்கு, ஓப்பன் காம்படிஷன் 31%. இது வந்து 69% இடஒதுக்கீடு எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. அதுலேயும் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு தமிழ் மீடியம் இதில் இடஒதுக்கீடு இருக்குது எல்லாத்துக்குமே, அது மென்னாக இருக்கட்டும் அல்லது உமனாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கு அடுத்து அது ஒரு 20% வந்து நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அடுத்து நமக்கு வந்து 30%, அதாவது பாருங்கள் 30%ல் என்ன இருக்குது, உமனுக்கு இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா இந்த 30%ல் 10% யாருக்கு அப்படின்னா ஆதரவற்ற விதவைகளுக்கு, நல்லா பார்த்து ஆதரவற்ற விதவைகளுக்கு 10% இடஒதுக்கீடு இருக்குது. 30% பெண்களில் 10%. அப்போ ஆதரவற்ற விதவைகள்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து என்னென்னா எழுதுலாம் போயிடலாம். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்னென்னா அந்த எலிஜிபிலிட்டி, அதாவது எலிஜிபிலிட்டி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல, அப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் 114 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் நமக்கு வந்து கிடைக்க நிறையா வந்து வாய்ப்புகள் இருந்துச்சு. அதாவது 100க்கு 114 மார்க் எடுத்தவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. எது இன்டர்வியூ, அதாவது இன்டர்வியூ இல்லாமல், அதாவது இன்டர்வியூ இல்லாமல் இன்டர்வியூ போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி. அப்போ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா போன தடவை வந்து 1200 போஸ்டிங் தான், இந்த தடவை வந்து 6000 போஸ்டிங். அப்போ நமக்கு அந்த 6000 போஸ்டிங்கில் நம்ம எளிதாக வந்து என்னோன்னா வந்து போக முடியும். அப்போ போன தடவை மாதிரினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி போனீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய குழப்பம், இந்த பிலிம்ஸ், அதாவது என்ன சொல்லியிருக்கோம்னா இன்ட்ரி போஸ்ட்டுக்கும் நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம். அந்த குழப்பத்தை எப்படி நம்ம நீக்கிறது, இப்போ வந்து அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எடுக்கக்கூடியது 1:10 ரேஷியோவில் தான் எடுக்கிறாங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. அப்போ 1:10 ரேஷியோவில் தான் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கும் மெயின்ஸுக்கு எடுக்கிறாங்க, நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு மெயின்ஸுக்கு எடுக்கிறாங்க 1:10 ரேஷியோவில் தான். அப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு 1:10 ரேஷியோவில் போயிடும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ 1:2 ரேஷியோவில் தான் நமக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அப்போ அந்த 116 இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1:2, அப்போ எவ்வளவு 232, அதாவது 232 பேரை தான் நமக்கு வந்து கூப்பிடுவாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து அந்த ஒரே மார்க்கில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறதுனால ஒரு 250 பேர் தான் நமக்கு வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இப்போ என்னென்னா இந்த 250 பேர் இன்டர்வியூவில் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ரேங்க் போட்டுருவாங்க, அவங்களுக்கும் ஒரு ரேங்க் இருக்கும். அதுக்கு அதில் வந்து இருக்கும், அதில் வந்து நம்ம 116 பேரத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்க கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல வந்து கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்னா ஒன்லி இன்டர்வியூ உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. அப்போ அதில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் இன்டர்வியூக்கு வர முடியாதபடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இருக்கக்கூடியது அதில் இருக்கவங்க, அதில் ஆப்சன்டிஸான இதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் போய் பணியிடம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூவில் போய் பணியிடம் இருக்குன்னா அங்கே தான் எடுக்கக்கூடிய சூழல். அங்கே எடுத்துட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யார் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்கள விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆட்கள், அங்கே இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய மெயின்ஸ் மார்க்கை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எழுதுல இருக்கக்கூடிய, இப்போ நமக்கு என்ன இருக்குது நெருக்கி வந்து என்ன இருக்கும் 54, இப்போ எழுதக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5529 இருக்குது. இப்போ 5529 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56000 பேர் எடுப்பாங்க. ஏன்னா அந்த கடைசி மார்க் இருக்கக்கூடியதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரோஸ்கில் இருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. ஒரு 10 பேர் தான் வேணும்னா அந்த இதில் ஒரு 80 பேருக்குன்னா அந்த 80 பேரையும் சேர்த்துருவாங்க. அப்போ நெருக்கி வந்து நமக்கு என்னென்னா 56000 பேருக்கு எடுப்பாங்க. அப்போ அதுலேயும் நமக்கு என்னென்னா பிகாம் படித்தவங்களுக்கு பிகாம் படித்ததுக்கான கோர்சஸ் இருக்குல்ல, அப்போ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ பிகாம் படித்ததுக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு 984 போஸ்டிங் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது 9840 நெருக்கி 40,000 பேர் வந்து பிகாம் படித்தவங்களே நம்ம வந்து எடுப்பாங்க, இதில் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. அப்போ அங்கே போயிட்டோம். அப்போ ஃபஸ்ட் எடுத்தவொடனே அவங்க இந்த தடவை கிளியராக சொல்லிட்டாங்க இன்டர்வியூ போஸ்டிங்க்கு வந்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து நான் இன்டர்வியூக்கு ரேங்கிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்சது பின்னாடி நமக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ரேங்க் வரும்போது அங்கே யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க கூட இங்கே வந்துடுவாங்க.
அங்கே இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து யார் யார் கிடைக்கலையோ, ஏன்னா அவங்க கூப்பிடக்கூடியது ஒன் இஸ்டு டூவில் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு பங்கு தான் வந்து நமக்கு வந்து என்ன அப்பா இது கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட் இன்னொரு பங்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நானேட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் இந்த ரேங்க் ப்ரார் தான் நமக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. அப்போ இன்டர்வியூவில் போகிறவங்க கண்டிப்பாக நமக்கு வந்து இன்டர்வியூவில் எடுக்கலாம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சப்ரீஸ் சார் வந்து இன்டர்வியூவில் இருக்குது, நம்ம எல்லோரும் நிறையா வந்து என்னென்னா எல்லோரும் எடுக்கக்கூடியது வந்து சப்ரீஸ் சார் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷன் கூட எடுக்காமல் சப்ரீஸ் சார் எடுப்பாங்க. ஆனால் ஒரு குரூப் டூலேயே ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டிங், ஒரு கார் வச்சிருக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னா முனிசிபல் கமிஷனர் தான். ஆனால் அது என்னென்னா இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. நான் இன்டர்வியூவில் அதுக்கு பே ஆஃப் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பே ஆஃப் ஸ்கேல் வந்து 3600 இருக்குது. அது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு 500 குறைச்சிருக்கு நமக்கு. அது வந்து 16th ஸ்கேலில் இருக்குது, ஸ்கேல் பே வந்து 16th இருக்குது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முனிசிபல் கமிஷனர் இது இப்போ நான் இன்டர்வியூ இருக்குது. அப்போ அது வந்து இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 போஸ்டிங் தான் இருக்குது நமக்கு. அப்போ அந்த 9 போஸ்டிங்க்கு நிறையா வந்து என்ன இருக்கும் நமக்கு அந்த இதில் வந்து நிறையா காம்படிஷன் இருக்கும். அதனால் அதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கு அந்த அந்த இதுக்கு போகிறது மாதிரி நம்மளுடைய எய்ம் வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பேசிட்டேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பற்றி சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து என்ன பிகாம் படித்து உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் வேறு என்ன அப்படின்னு சொன்னால் சில இது இருக்கும் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ் மீடிய ஃபார்மெட்டு, தமிழ் மீடிய ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா புது ஃபார்மெட்டை விட்டுருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க புது ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த புது ஃபார்மெட்டில் நீங்கள் என்னென்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் எத்தனை 1வதுல இருந்து நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் வந்து என்ன இருக்கும் நமக்கு ஆதார் வந்து அப்டேட் பண்ணணும். நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க வர்ற இது 27ஆம் தேதிக்குலாம் நமக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அந்த டேட் அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அது 29ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா அதே மாதிரி பணம் கட்டாதவங்க ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணுவாங்க. இப்போ மறுபடியும் திருப்பி வந்து என்னென்னா இது வந்து 5 இயர்ஸ் வேலிடிட்டி மறுபடியும் வந்து உங்களுக்கு இது பண்ண சொல்லுவாங்க. அப்போ மறுபடியும் வந்து எதோ என்னன்னா நமக்கு அப்ளை பண்ணணும், மறுபடியும் 150 ருபீஸ் கட்டணும். அது போக இந்த எக்ஸாமினேஷனுக்கு 100 ருபீஸ் கட்டணும் நமக்கு. இதில் பிசி எக்ஸாம்ஷன் இருக்குது நமக்கு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்ன கிடையாதுன்னா பீஸ் வந்து கிடையாது. பிசி எம்பிசினா ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ்க்கு வந்து நமக்கு அதாவது 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் 150 ருபீஸ் கட்டித்தான் ஆகணும். ஆனால் பட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்து பிசி எக்ஸாம்ஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு வந்து என்னென்னா இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதனுடைய சாராம்சம்ஸ் நமக்கு. அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னென்னா எப்படி அந்த இப்போ இருக்கக்கூடிய என்ன ஒரு 85 நாளில் வந்து எப்படி நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். வணக்கம், நன்றி.